Allusion 4 in Rape of the Lock. A wondrous bag with both her hands she bids, like that where once Ulysses held the winds. A wondrous bag with both her hands she bids, like that where once Ulysses held the winds. So, இப்போ வந்து அம்ரியல் வந்து கேவ் ஆஃப் ஸ்பிளீனுக்கு போய் காடஸ் ஆஃப் ஸ்பிளீனில் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் ப்ரேயர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, பெலிண்டா வந்து அவள் ஹேர் இது பண்ணாலுமே ரொம்ப வந்து சோகமாலாம் இல்லை, சியர்ஃபுல் மூடில் தான் இருக்கா. ஸோ பெலிண்டா வந்து க்ளூமி ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வரணும், தேர்பை அவளோட ஹாஃப் ஆஃப் த வேர்ல்டும் க்ளூமி ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து ப்ரேயர் பண்ணுவார். ஸோ காடஸ் ஆஃப் ஸ்பிளீனும் வந்து அம்ப்ரியலுக்கு வந்து ஒரு பேக் கொடுப்பாரு. அந்த பேக்கில் நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த திங்ஸில் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும், க்ரியேட் பண்ணும் அப்படின்னா மெலன்கலியன் டிப்ரெஷன். ஸோ இதில் அந்த பேக் வந்து எதுக்கு அல்யூட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏலஸ் வந்து யூலிசஸ், ஏஇஎல்யூஎஸ் ஏலஸ் வந்து யூலிசஸ்க்கு வந்து ஒரு பேக் கொடுத்துருப்பார், பேக் ஆஃப் வின்ஸ். ஸோ அவர் ஏலஸ் யார் அப்படின்னா கிங் ஆஃப் வின்ஸ். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, யூலிசஸ் வந்து இதாக்காக்கு போக முடியாத அளவுக்கு அந்த பேக்கில் வந்து வின்ஸ் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்கள் இதாக்காக்கு போகிற வழியில் வந்து இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா அது ஓப்பன் பண்ணால் அப்படின்னா அவரால் வந்து இதாக்காக்கு வந்து போக முடியாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி யூலிசஸோட பீப்புள் வந்து என்ன பண்ணிடுவார், என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவர் இத்தாக்காக போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வின்ஸ்லாம் வந்து வெளியில் விட்டுருவாங்க. ஸோ அதனால் அந்த வின்ஸ் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து அழிச்சு போட்டுரும், எக்ஸப்ட் இஸ் ஷிப். சரியா? ஸோ இப்போது யூலிசஸ் வந்து அவரோட ஷிப்பில் இருப்பார். ஸோ அந்த காடஸ் ஆஃப் ஸ்பிளீன் கொடுத்த பேக் ஆஃப் மெலன்கலியன் டிப்ரெஷன், ஏலஸ் வந்து யூலிசஸ் கொடுத்த பேக் ஆஃப் வின்ஸ்க்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அல்யூஷன் 4. ஃபிஃப்த் அல்யூஷன், நாட் ஹாஃப் ஸோ ஃபிக்ஸ் த ட்ரோஜன் குட் ரிமைன் வைல் அண்ணா பெட் அண்ட் டிடோ ரேஜ்ட் இன் வெயின். ஸோ இதில் என்ன அல்யூஷன் இருக்குது அப்படின்னா, பெலிண்டா வந்து அவளோட ஹேரை வந்து லூஸ் பண்ணதுக்கப்புறம் பேரன் கிட்ட வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கட் பண்ணுறதா கட் பண்ணிட்டு என்னோடய ரிமைனிங் ஹேரையும் வந்து கட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். பட் பேரன் வந்து அவனோட பெலிண்டாவோட ப்ளீடிங்ஸ்க்கு வந்து ஹீட் பண்ண மாட்டான். ஸோ இதை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வர்ஜில் எழுதுன ஈனிட் அப்படிங்கிற ஸ்டோரியில் உள்ள ஈனியாஸ் அண்ட் டிடோவோட கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. வர்ஜில்ஸ் ஈனிட், அதில் ஈனியாஸ் அண்ட் டிடோ. ஈனியாஸ் யார் அப்படின்னா, ஹி வாஸ் அ ட்ரோஜன் பிரின்ஸ். ஸோ அவர் வந்து கிரீக்ஸ் ட்ராயை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவார். சரி, அப்போ எஸ்கேப் ஆகி போனதுக்கப்புறம் காட்ஸ் வந்து அவர் வந்து யூ வில் ஃபைண்ட் அ நியூ கிங்டம் இன் இட்டாலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவர் போகிற வழியில் வந்து யாரை பார்ப்பார் அப்படின்னா, குயின் ஆஃப் கார்த்தேஜ் டிடோ வந்து பார்ப்பார். ஸோ டிடோவை பார்த்தோன்னே ஹீ ஃபெல் இன் லவ் வித் ஹர் அண்ட் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அவன் வந்து என்ன சொல்லுவாள் அப்படின்னா, இங்கே விட்டு போகாதீங்க, இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுவான். பட் டிடோவோட ரெக்வஸ்ட்டை வந்து ஏனியாஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான், ஹில் கோ. ஸோ இதை வந்து அந்த இதுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. பேரன் வந்து பெலிண்டா வந்து பேரன்கிட்ட வந்து அவளோட ப்ளீடிங்ஸை கேட்கும்போது அவர் அக்செப்ட் எப்படி காது கொடுக்காத மாதிரி காது கேட்காத மாதிரி இருப்பாரோ அதே மாதிரி டிடோ வந்து ஏனியாஸை வந்து ஸ்டே பண்ண சொல்லும்போது அவர் வந்து கேட்காமல் போயிடுவார். ஸோ இதுதான் இதில் உள்ள அல்யூஷன், ஃபிஃப்த் அல்யூஷன்.